இங்க பாருங்க இவங்களாவே செல்ஃபி எடுக்கறாங்கள நாங்க எடுக்க மாட்டோம் சொல்லிட்டு யாரும் இல்லீங்க இல்ல சமய பயந்தாங்க என்ஜாய் பண்ணல எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும் என்ஜாய் இவங்க வந்து பயந்து இல்லமா மகிக்கு பயம் அப்படினாலே கோஸ்ட் தான் மிகப்பெரிய பயம் அவளுக்கு ஓகே பேய் படத்தை கூட பார்க்க மாட்டா அப்போண்டே அது தெரியும் ஓகே சாப்பிட்டதுக்கு தான் இடம் இருக்குமான்னு தெரியல வயித்துல ஃபுல்லா உங்களை சாப்பிட வச்சு இங்கே தூங்க வச்சிடலாம் நாளைக்கு ஃப்ளைட் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஸோ இப்போ வந்து நாங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி இருக்கோம் டாக்ஸியில் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஜெர்மனிக்கு கொண்டு போகிறதுக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும் அதே மாதிரி மாமா வந்து வீடு கட்டிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல ஸோ அவங்களுக்காக கிஃப்ட்டும் ஏதாச்சும் ஒன்று பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம் அங்கெல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே நம்மளோட ஆடி அண்ட் மஹின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்கல்ல ஸோ அவங்க வீட்டுக்கும் போக போகிறோம் லஞ்ச் முடிச்சு அப்படியே போகலாம் அதுதான் பிளான் இன்றைக்கி சென்னையில் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு நாளைக்கு கிளம்பி நாங்கள் கோயம்புத்தூர் வந்துடுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ சரவணா ஸ்டோர்ஸ் வந்து நிறைய டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் நேரில் வந்ததே கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் வர ஸோ ரொம்ப ஹியூஜாக இருந்தது ரொம்ப ஃப்ளோஸ் இருந்தது ஸோ உள்ளே போய் பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேன் இவ்வளோ பெரிய ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன் என்னெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் ஸோ இங்கே வந்து கிடைக்காத ஐட்டம்ஸே இல்லைங்க ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நிறையா இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருந்தது அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான இந்த சாரி சல்வார் அந்த மாதிரி அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் அவ்வளோ நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது அண்ட் ஒவ்வொரு ஃப்ளோருமே வந்து ரொம்ப பெருசாக இருந்தது ஸோ எங்களுக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக பத்தாது இங்கே வரணுன்னா ஸோ இப்போ வந்து மாமா வீடு கட்டிகிட்ருக்காங்கல்ல ஸோ வீட்டுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஸோ அவங்க ஹால் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததில்ல அதில் இந்த மாதிரி ஏதாச்சும் டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இதோ இந்த கிருஷ்ணர் இருக்காங்கல்ல ஸோ அந்த ஒரு ஐடல் தான் செலக்ட் பண்ணோம் நிறைய நேரம் செலக்ட் பண்ணோம் ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு ஸோ ஒரே கன்ஃபியூசிங்காக இருந்தது எது தான் வாங்குறது எது தான் விடுறதுன்னே புரியல ஸோ ஃபைனலாக அந்த கிருஷ்ணர் செலக்ட் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடு இருக்குல்ல ஜெர்மனியில் புதுசாக வாங்கியிருக்கோம்ல ஸோ அங்கே ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த கணேஷா ஐடல் தான் செலக்ட் பண்ணோம் ஆனால் அது ஏதோ கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அப்புறம் பில்லும் இல்லைன்னு சொல்லிட்டு அது வாங்கலை அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் எது வாங்குறதுன்னு எனக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிஃப்ட் செக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்புறம் நாங்கள் வாங்கினது வந்து வீட்டுக்கு சில சாமி படங்கள் எல்லாம் இல்லை ஜஸ்ட்டு பிரிண்ட் அவுட் மட்டும்தான் எடுத்து ஒட்டியிருந்தோம்ல ஸோ இந்த வாட்டி போகும்போது கொஞ்சம் சாமி படங்களில் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறத வாங்கலாம் சொல்லிட்டு பாருங்கள் நிறைய ஒரு 10-11 சாமி படம் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் மாதிரியும் எல்லாம் வாங்கியிருந்தோம் ஸோ நாங்கள் வந்து நம்ம வீட்டுக்காக கணேஷாவோட ஐடல் மாதிரி ஒன்று வாங்கினோம் ஸோ அது என்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் ஜெர்மனிக்கு போயிட்டு அங்கே பேக் எல்லாம் பிரிக்கும்போது காமிக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே சுத்தமாக மறந்து போச்சு செலக்ட் பண்ணுற அந்த பிஸியில் அப்படியே இந்த ஃப்ளோரில் பில்லிங் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறதுலே டாப் ஃப்ளோரில் போயிட்டோம் ஸோ அங்கே வந்து இந்த ஃபுட் கோர்ட் இருக்குது ஸோ ஃபுட் கோர்ட்டில் சின்னதாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஷாப்பிங் கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சோம் ஸோ நாங்கள் பஃப் சமோசா அப்புறம் குட்டீஸ்க்கு ஜூஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரிஃப்ரெஷ்டாக ஷாப்பிங் கண்டினியூ பண்ணோம் அடுத்தது நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு கிச்சன் செக்ஷனுக்கு ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நிறையாவே ஷாப்பிங் பண்ண இருந்தது இந்த மாவெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி சில ஸ்டீல் பாத்திரங்க அதெல்லாம் அங்கே கிடைக்காது அது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது ஸோ மெயினாக வந்து எனக்கு இந்த ப்ரெஷர் குக்கர் ஒன்று தேவைப்பட்டது இந்த ஹாக்கின்ஸ் மாதிரி உள்ளே இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது வெளியே தெரிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே சித்திங்கெல்லாம் ஸோ அதுதான் வந்து வாங்க போகிறேன் நாங்கள் இங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணதுனால எங்களோட பேக்லேயே வந்து எடுத்துகிட்டு போக முடியாது ஜெர்மனிக்கு போகும்போது அதனால் நாங்கள் செப்பரேட்டாக ஒரு ஏதாச்சும் இந்தியா போஸ்ட்டில் இல்லாட்டி டிஹெச்எல்ல போட்டு கொடுத்து அனுப்பலான்ட்டு இருக்கோம்
அந்த பேக்கேஜ் ஃபுல்லாக ஜெர்மனிக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அதோட ப்ரொசீஜர்ஸ் அதே மாதிரி என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஆடி அண்ட் மஹி அவங்க வீட்டுக்கு போகிறோம்ல, ஸோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிற கிஃப்ட். நாங்கள் இந்த வாட்டி ஜெர்மனிலேருந்து கிளம்பி வரும்போது யாருக்கும் எதுவும் வாங்க முடியல, ஏன்னா நாங்களே வந்து அவசரமாக ரெண்டு நாளில் டிக்கெட் புக் பண்ணி வந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஷாப்பிங் எல்லாம் போகிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. எல்லாம் இந்த பேக்கிங், இந்த கொரோனா ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறது அது இதுன்னு அப்படியே டைம் போச்சு ரெண்டு நாளும். அதனால் ஷாப்பிங் பெருசாக பண்ண முடியல. ஸோ இந்தியாவிலேருந்தே எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். அங்கே ஷாப்பிங் பண்ணி பண்ணி ஈவினிங் 4 மணி ஆகிடுச்சுங்க. இப்போ தான் நாங்கள் லஞ்சே சாப்பிட போகிறோம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ குட்டீஸும் வந்து கொல்லப்பசியில் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செட் தோசை மாதிரி சொன்னோம், அதை 1/2 பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்களும் எங்களோட ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் ஒரு 8 வருஷமோ 9 வருஷமோ முன்னாடி வந்திருக்கோம். நாங்கள் இங்கே ஜெர்மனிக்கு வர்றதுக்கெல்லாம் முன்னாடி மாமா ஒரு வாட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வரும். நிஜமாகவே இவங்க சர்வ் பண்ணுற அந்த ஃபுட்டோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாம் இந்த மைன்யூட்டான டீட்டெயில்ஸையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சு எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க செட் தோசையில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்காக இந்த ஹாட் அண்ட் சோர் வெஜிடபிள் சூப் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணோம், அதுவும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அது மட்டும் லைட்டாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸ்டார்டருக்கு இந்த மாதிரி ஹனி சில்லி கோபி அதை தான் ஆர்டர் பண்ணோம், அதுவும் நல்லா தாங்க இருந்தது. கொஞ்சம் ஸ்பைஸியாக, வெளியே கிறிஸ்பியாக, அதே மாதிரி கூட சாஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி நான் வந்து கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மெயின் கோர்ஸ்க்கு, கீ பொடி ரோஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க பரோட்டாவும் ஆர்டர், பரோட்டா குருமா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஆடி அண்ட் மஹி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். லைஃப்பில் ட்ரூவாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ மஹி வந்து எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக யூடியூப் மூலமாக தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். 1.5 வருஷம் முன்னாடி நான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ண டைம். ஸோ அந்த டைமில் வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் காமிச்சாங்க, இவங்க சேனல் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு நான் எதிர்த்து அப்படியே மெசேஜ் பண்ணேன் இன்ஸ்டாகிராமில், அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அப்படி நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஷேர் பண்ணி நாங்கள் வந்து நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் ரெண்டு பேருமே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எப்போ தான் மீட் பண்ணுறதுன்ட்டு, ஏன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டதே கிடையாது. வாட்ஸ்அப்பில் தான் ஃபோன் கால் மெசேஜஸ் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத அதே மாதிரி சந்தோஷமான இன்னொரு நாள் இது தாங்க, ஏன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் முதல் தடவையாக பார்க்க போகிறேன். நாங்கள் மீட் பண்ண அந்த வீடியோ எல்லாம் ஆடி அண்ட் மஹி அவங்க சேனலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இந்த கம்மல் எல்லாம் பாருங்கள், இது வந்து எனக்கு லெட்ஸ் பியூட்டிஃபைட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க, அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் கம்மல் இருக்குது, எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து கம்மல் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் அது வந்து நம்ம வீட்டுக்கே டெலிவர் பண்ணுவாங்க, நம்ம ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ணால் போதும், நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. அவங்க ரேட்ஸும் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக உங்களுக்கும் என்ன மாதிரி இதெல்லாம் வாங்கிறதுக்கு டெம்ட் ஆகும். இதெல்லாம் இனிமே தாங்க வேர் பண்ணணும், வேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க அவங்க அம்ச எல்லா செட்ஸுமே. ஸோ கண்டிப்பாக அவங்களோட பேஜ் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
குத்து மதிப்பா ஊத்தி இருக்கியா? ஹாய் ஆதர்ஷ் அண்ணா. ஹாய் மஹி, எப்படி இருக்கீங்க? ஐயோ எனக்கு ரொம்ப சென்னைக்கு வர இன்னொரு ரீசனே உங்களை பாக்குறதுக்கு தான் நிஜமா. சோ எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்களை பார்த்து. தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங். ஐயோ அவ கிளாஷ் एक्चुअली எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. ஆமா நிஜமா. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சது. கரெக்ட். அவங்க சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அவங்களோட ஒரு பெட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஷேடோன் பேர். ஸோ அவங்க வந்து நம்மளோட வீடியோஸ்லேயும் வந்திருக்காங்க, நம்ம குட்டீஸ் அதுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, போன் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷேடோ ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். யாரு அவ்வளவுதான், அவளே மறந்து ஏதாச்சும் பண்ணுவா. அனிமல்ஸ் பார்த்தா ஷேடோ எப்படி இருக்கீங்க எல்லாரும் கேளு. எப்படி ஸ்மார்ட்டா இருக்கான் பையன். ஷேடோவா போலாமா? போலாமா டாட்டா போலாமா? வாக்கிங் நாங்க இங்க வீட்டுக்கு வந்தப்போவே ஒரு 5:30 மேலேயே ஆச்சு. ஸோ லைட்டாக இருட்டிட்டு வந்தது. ரொம்ப இருட்டுறதுக்குள்ள இந்த டெரஸுக்கு வந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம்னு நினச்சோம். நிறைய செல்ஃபீஸ் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த டெரஸில் தான் எடுப்பாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் லைவ் போகும்போது யூடியூப் லைவ் எல்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு வாட்டி பண்ணியிருக்காங்கன்னெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டெரஸில் வீடியோ எடுத்ததெல்லாம் கொஞ்சம் வாய்ஸ் குவாலிட்டி சரியாக இல்லை, அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அங்கே கொஞ்ச நேரம் நின்று பேசி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் கீழே வந்தாச்சு வீட்டுக்கு. மஹி வந்து எங்களுக்காக நிறைய ஸ்பெஷலாக சமைச்சிருக்காங்க, அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சாப்பிடும்போது காமிக்கிறேன். என்னது? இளநீர் பாயசம். ஆமாம், ஸ்பெஷலாக வித்தியாசமாக ஒரு பாயசம். நான் வந்து லைஃப்பில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்க போகிறேன் இளநீர் பாயசம். ஏன்னா இளநீர் பாயசம் குடித்ததே கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இங்கே கொடுப்பாங்கல்ல. ஆமாம் பாருங்க. எஸ் அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலாகலாம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து வாழை இலையில் சாப்பாடு. நிஜமா அதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம். எங்களோட இது என்னது ஜெர்மனிலலாம் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ தேங்காயில் வந்து 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்காங்க. ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் இளநீர் இருக்கு இல்லையா? ஆமாம், அது சேர்த்துட்டு அப்புறம் இளநீர் தேங்காய் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மில்க் மேட் சேர்க்கணும். மில்க் மேடு வேணுமா? ஓகே. ஸோ அதுவும் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை. ஓகே சம ஃபுல்லாக ஒரு கோகனட் பேஸ்ட் ஸ்வீட்டில் இது. ஓகே எனக்கு எப்பவுமே இந்த தேங்காய் பால் எடுத்து சேர்த்து ரொம்ப பிடிக்கும். ஆ அது நல்லா இருக்கும், ரிச்சாக இருக்கும். ஆமாம். ஸோ மஹி வந்து இளநீர் பாயசம் ஃபினிஷ் பண்ணாங்க. பாருங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குங்க, அமேசிங்காக இருக்குது. அவங்களோட மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சூப்பரா வரும். மில்க் மேட் தான் அதோட மெயின் சீக்ரெட் இன்கிரீடியன்ட் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மஹி வந்து ஸ்பெஷலா புலாவு, அப்புறம் என்ன பூரி குருமா எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா, ஸோ இவங்களோட சேனல் வந்து ஆடி அண்ட் மஹி அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க சேனல் பாக்குறவங்க நிறைய பேருக்கு எங்க சேனல் தெரியாது, எங்க சேனல் பாக்குறவங்க சேனல் தெரியாது. ஓகே, நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. ஓகே, சோ லைஃப் ஸ்டைல் வேற, கப்பல் வேற இல்ல. ஆமா, அது மூலமா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, யா, ஸோ இவங்க சேனல் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்த வீடியோ கோஸ்ட் ப்ராங்க் வீடியோ. சூப்பராக அண்ணா வந்து மஹியை ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க, செமைய பயந்தாங்க எல்லாரும் என்ஜாய். இவங்க வந்து பயந்து ஒரு வழி ஆயிட்டாங்க இன்னைக்கு. ஸோ அந்த ப்ராங்க் தான். அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, என்டர்டெய்னிங்காக இருந்தது. நம்ம கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணால் கூட இவங்க வீடியோஸ் பார்த்தோன்னா அது கொஞ்சம் நமக்கு மோட்டிவேட்டிங், ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து நான் ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் இப்போது நல்லா ஃப்ரெண்ட்ஸ் டச் விட் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அண்ட் இன்னைக்கு தான் வந்து இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். இவ்வளோ நாள் இதில் இன்ஸ்டாகிராமில் அப்புறம் வாட்ஸ்அப்பில் அப்படியெல்லாம் வாய்ஸ் கால் மட்டும் பண்ணியிருக்கோம், வீடியோ கால் கூட பண்ணதில்லை, இப்போ தான் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க சேனல் செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், நிறைய நிறைய என்டர்டெய்னிங்கான வீடியோஸ் இருக்கும். அண்ட் இவங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அது வந்து மினிட்ஸ் வித் மஹி. இவங்களே மறந்துட்டாங்க, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க, அதில் வந்து நிறைய இந்த லேடிஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பாருங்க. எனக்கும் வந்து அவங்க ரெண்டு சேனலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டு சேனலோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஆதியண்ணா ஹாய். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன். ஆமா, கோஸ்ட் பிராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி ஐடியா வந்தது? அப்படி பயங்கரமான ஒரு பிராங்க் எப்படி பண்ணீங்க? இல்லமா, மஹிக்கு பயம் அப்படின்னாலே கோஸ்ட் தான் மிகப்பெரிய பயம் அவளுக்கு. ஓகே, பேய் படத்தை கூட பார்க்க மாட்டான், அது தெரியும். ஓகே, பயங்கர பயம் அவளுக்கு தெரியும். அதுலயே டார்கெட் பண்ணீங்க. அவங்கள வந்து நம்ப வச்சு போன் எல்லாம் ஒளிச்சு வச்சு என்னவா மாஸ்டர் பிளான் பண்ணிருந்தீங்க. அதான் சூப்பர் அண்ணா, செம்மையா பண்ணீங்க. அண்ட் எல்லா வீடியோஸும் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய பண்ணுங்க. மிஸ் பண்றோம் உங்களோட வீடியோஸ். ஆமா, அண்ணா கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க ஆபீஸ் ஒர்க்ல, அதனால கொஞ்சம் வீடியோஸ் டிலே ஆகுது. இனிமே எல்லாம் டிலே ஆக விட மாட்டோம், நிறைய போஸ்ட் பண்ணணும். ஆமா, ஸோ ஷேடோ வந்து அண்ணாவை நல்லா கடி கடின்னு கடிச்சிட்டு இருக்கா. ஐயோ, மஹி வந்து நமக்காக என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி, அதில் வந்து பிரெட் பீசஸும் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு நான் ரொம்பவே வருஷம் ஆச்சு. ஸோ அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் பூரி, அதுக்கு சைட் டிஷ் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் குருமா, அதுக்கப்புறம் ரைத்தா பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா, அதுக்கப்புறம் டெசர்ட்டுக்கு இளநீர் பாயசம் நம்ம அப்போவே பார்த்தது. அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ்க்கு சாப்பிட்டதுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஃப்ரூட் சாலட் மாதிரி. கம்மியா? ஆஹா, எப்படி கம்மிங்கிறாங்க, எப்படி சாப்பிட்றது? நானும் கொஞ்ச நேரம் முன்னாடி ஷாக் ஆனேன். அதுவும் இல்லாம சில்லி கோபி வேற இருக்கு. எங்க சில்லி கோபி வேற ஆர்டர் பண்ணி இதெல்லாம் ஓகே.
இதெல்லாம் ஓகே, எங்களுக்கு சாப்பிட்டதுக்கு தான் இடம் இருக்குமான்னு தெரியல. வயசுல சாப்பிட வச்சு இங்கே தூங்க வச்சிடலாம். ஓ, நாளைக்கு ஃப்ளைட். வீட்டுக்கு வந்து என்ட்ரானோடனே அவங்க வந்து சமோசா, அதுக்கப்புறம் இந்த சர்பத் அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் வீடியோவில் கேப்சர் பண்ண மறந்துட்டேன். ஸோ வயிறு வந்து ஆல்ரெடி ரொம்ப ஃபுல்லாக இருந்தது. ஆனாலும் மஹி சமைச்சு வச்சுருக்கிறத பார்த்து ரொம்ப டெம்ப்டிங்காகவும் இருந்தது. இப்போ நான் இவங்களை கிண்டில் பண்ணிகிட்ருக்கேன், இவங்க வந்து வீடியோவே எடுக்கலை. மஹி வீட்டுக்கு என்ட்ரான அந்த மொமெண்ட் வந்து வீடியோவே எடுக்கலைன்னு சொல்லிட்டு ஆதி அண்ணா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆதி அண்ணா கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா அந்த கிளிப்ஸ் மிஸ் பண்ணாதீங்க மஹி ஆண்டி மஹி அக்கா. இந்த கோபி 65 வந்துருச்சு பாருங்க. இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆதி அண்ணாவும் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வ்ளாக் போடுவாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நாளில் தான் வ்ளாக் போடுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட வ்ளாகும் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆதி அண்ணாவும் வந்து சான்ஸே இல்லைங்க, நல்ல ஒரு பிரதர்லி ஃபீல் வந்தது. அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதே மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க, நிறையா காமெடியாக பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மஹி அண்ட் ஆதி அண்ணா வந்து ஒரு பெஸ்ட் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நல்லா நிறைய டிஷ்ஷஸ் சமைச்சிருந்தாங்க. அண்ட் எங்களை சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அன்பு தொல்லை தாங்க முடியல. அந்த மாதிரி சூப்பராக இருந்தது இன்னைக்கு டே. ஸோ ஆடி மஹி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மஹியோட செப்பரேட் சேனல் மினிட்ஸ் வித் மஹி, அதுவும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டு சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பாருங்கள். நிறைய வித்தியாசமாக கண்டென்ட்ஸ் அண்ட் வந்து நிறைய யூனிக் கண்டென்ட்ஸ் யாருமே வந்து போடாத யூனிக் கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம தமிழ்லேயே ஃபர்ஸ்ட் கப்பல் யூடியூபர்ஸ் வந்து இவங்க தான். ஸோ அந்த ஒரு பெருமை, அவங்க வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் இன்னைக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் கூட கொஞ்சமாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம பண்ணலங்க. அதனால இவங்க வீடியோல போய் பாருங்க, கண்டிப்பா அந்த இமோஷனல் மொமெண்ட்ஸ் அத எல்லாமே கேப்சர் பண்ணிருக்காங்க ஆதி அண்ணா. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிரேட் டைம். எஸ், சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் தி இன்வைட். அமேசிங்கா இருந்துச்சு டே இன்னைக்கு. பை பை பை, டேக் கேர். பை பை, see you. பை அன்ஷி. பை பை. பை பை. நா பை.
நாங்கள் வீட்டுக்கு வந்து மாமாவுக்கு புது வீட்டுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கினோம்ல, ஸோ அதை கொடுத்துட்டோம். ஸோ அந்த கிளிப்ஸும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலான்னு நினச்சேன். அவங்க கட்டிகிட்டு இருக்கிற அந்த வீடு பார்த்து அவங்க ஹாலுக்கு மேட்சிங்காக ஏதாச்சும் வாங்கலான்னு அன்றைக்கி தான் டிசைட் பண்ணோம். ஸோ அவங்க அதை பார்க்குறப்பெல்லாம் எங்களோட ஞாபகமும் இருக்கும்ல. அவங்க ஹவுஸ் வார்மிங் எல்லாம் நடக்கிறதுக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக ஜெர்மனிக்கு கிளம்பி போயிடுவோம். அந்த டேட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம், அதனால தான் இன்றைக்கே கொடுத்தோம். ஸோ மாமாவுக்கு வந்து இந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. மாமியும் வந்து பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் செலக்ட் பண்ண கிஃப்ட் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது பாருங்கள், ஆதர்ஷன்னாவும் மஹியும் எங்களுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பேபி புத்தர் மாதிரி ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இது பார்த்துட்டே இருக்கலாங்கிற மாதிரி தாங்க இருந்தது. ஸோ அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து கண்டிப்பாக நான் ஹாலில் வைக்க போகிறேன் நம்ம புது வீட்டில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக அங்கே போகும்போது இல்லாட்டி பேக் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் தூங்க போகிறோம், செம்ம டயர்டாக இருக்குது, நாளைக்கு ஃப்ளைட்டு கோயம்புத்தூர் போகணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.